நீ கீழாகாமல் மேலாவார், பாலாகாமல் தலையாவார், கடன் வாங்காமல் தேசங்களுக்கு நீ கடன் கொடுப்பா. நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கும். அவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். ரொம்ப நேரம் ஆயிட்டேன்னு பரவாயில்ல. தேவன் ஒரு உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறார். நான் சொல்றவங்க விளங்குது இல்லை. இதை நான் உங்களுக்கு அநேக முறை படிச்சு கொடுத்த ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு திரும்பவும் கொஞ்சம் பார்க்க போறோம். எனக்கு ஒரு மெயில் ஒன்று வந்திருந்தது இந்த முறை. ஒரு தம்பி எழுதியிருந்தாரு, ஆண்டவர் என்ன நேசிக்கிறாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அப்புறம் அவருடைய கிருபையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த பாவம் எல்லாம் என்னை விட்டு போக மாட்டேங்குதுன்னு எழுதியிருந்தாரு. சரியா? அதே வாரத்தில் நம்ம டீச்சர் இருக்காருல்ல பின்னாடி, சொன்னேன்னா போன வாரம் திடீர்னு காலேஜ் என்ன கேம்பிரிட்ஜ் நடத்தின அந்த அவங்க உலகத்திலேயே பெஸ்ட் டீச்சர்ஸ் யாருன்னு தேர்ந்தெடுத்ததுல ஸ்ரீலங்காலிருந்து உலகத்திலே ஸ்ரீலங்காலிருந்து இவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க ரெண்டாவது இடத்துக்கு. ஆமென். அப்ப அவ்வளவு நல்ல ஒரு டீச்சர் அவங்க ஊர்ல இருக்காரு பாருங்க அவர். ஆமென். அவர் எனக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ஒரு வசனம் இருக்கு வேதத்துல, பாவத்தை குறித்து எழுதியிருக்க ஒரு வசனம். அதாவது நாங்க தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே பாவம் பண்ணுனான்னு ஒரு வசனம் இருக்கு. அதை பத்தி ஒரு அப்பதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இதையும் நாங்க படிச்சு தானே ஆகணும். அப்ப இன்னைக்கு அதை கொஞ்சம் எவ்வளவு நேரம் தெரியல, நேரம் அனுமதிக்கிற அளவுக்கு அதை கொஞ்சம் பார்க்க போறோம். சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று விளங்கிக்கணும். நான் உடன்படிக்க என் தேவன் அவர் சொல்றோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு சொல்றோம். அதனால பழைய உடன்படிக்கையில் தேவனுக்கு நம்ம மேல அன்பு இருக்குல்ல, புதிய உடன்படிக்கை நிமித்தமாக திடீர்னு அன்பு வந்துருச்சுன்னு இல்ல நிறைய பேர் சொல்லி நான் கேட்டுட்டு இருக்கேன். அதனாலதான் புதிய உடன்படிக்கையில பிதா திடீர்னு உடன்படிக்கை நிமித்தமாக கோவப்படாம உன் மேல அன்பா இருக்காரு. பழைய ஏற்பாட்டுலதான் எல்லாத்தையும் அடிச்சு கொண்டுட்டு இருந்தாரு. ஆனா இப்ப இல்ல, ஆதியிலிருந்தே தேவன். ஆமா, அதுதான் வசனம் சொல்லுது. தேவன் அன்பாகவே இருக்கிறாருன்னா திடீர்னு அன்பாகல, நானும் நீங்களும் அன்பு காட்டுவோம். அவரு அன்பாகவே இருக்கிறாரு, திடீர்னு அன்பாகல, ஆதியிலிருந்தே அவரு அன்பாதான் இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, பிதாவும் இயேசுவும் ஆவியானவர் பற்றி பேசப்பட்டிருக்க ஆதியாகமத்துல திடீர்னு ஒரு மனுஷனை தன் சாயல்லையே உருவாக்கி அவங்களுக்குள்ள அவங்க, அதாவது பிதா, அதாவது நம்ம அந்த திருத்துவத்தை பத்தி வாசிக்கிற நேரத்துல தெரியுது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஐக்கியம், அந்த ஐக்கியத்துக்குள்ள என்ன சேர்த்துக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு தேவனா இருக்கிறாரு. நான் சொல்ற விலங்க, நான் ஆராதிச்சுதான் அவர் தேவன் ஆகல. என்னுடைய ஆராதனை இல்லாமலே அவர் அப்பவே தேவனாகவே இருந்தவர். என்ன வெறும் ஆராதிக்க மட்டும் அவர் படையில, அவங்களுடைய ஐக்கியத்துல என்ன சேர்த்துக்கணும்னு படைச்சு அந்த ஐக்கியத்துக்குள்ள என்ன கொண்டு வந்து வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்துலதான் என்ன வந்துட்டு இடையில இந்த பாவம்னு பாலா போனது ஒண்ணு வந்துருச்சு பாருங்க. அப்பவும் அவர் சொன்னது என்னன்னா, நீ தேர்ந்தெடுக்கிறதுக்கு உனக்கு முன்னாடி ரெண்டே விஷயம் தான் இருக்கு, என்னது மரணமும் ஜீவனும். அதை நீ தேர்ந்தெடுன்னு அப்பவும் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப நான் உன்னை நல்லா உங்களுக்கு தெரியப்படுத்தின, அதாவது ஒரு போதகரான இதை உங்களுக்கு சொல்ல வேண்டியது முக்கியம்.
புதிய உடன்படிக்கை கீழே நாங்க இருக்கிற படியினால என் மேல பாவமே இல்லைன்னு கிடையாது. அதுதான் நாங்க விளங்கினோம், சரியா? அதுதான் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அதை விவரிச்சு சொல்றேன், சரியா? இந்த வாரம் எனக்கு கோபமே வரல, இந்த வாரம் எனக்கு கொஞ்சம் கூட ஒரு இரிட்டேஷன் கூட ஆகல. அப்படியே இமயமலையில உட்காந்துருக்க சாமி மாதிரி நான் இருந்தேன்னு யாரா இங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்பவே வாங்க, நான் உங்களுக்கு ஜெபிக்கணும். ஏன்னா அது போய் தான் நான் சொல்றேன், விளங்குதா? இல்ல ஒரு தப்பும் பண்ணலைங்க. வண்டி ஓட்டிட்டு வரும்போது கூட ஒரு டுக்காரன் வந்து அப்படியே என் வண்டி ஓரத்து, நான் எதுவுமே சொல்லலையே, மனசுல கூட அவனை திட்டலையே. ஏன்னா பாவமே என்கிட்ட இல்லைன்னு இன்னும் நான் சொல்லவே முடியாது. அதனாலதான் இதை நாங்க இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆமே. அப்ப ரோமர் 6 இருந்து தொடங்கிடுவோமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் இல்ல, அதுல இருந்து தொடங்கினோம்னா இதை ஈஸியா நம்ம இன்னைக்கு இதை ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரியா? ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும் படிக்கு பாவத்திலே நிலைத்திருக்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாருங்க, அவரே கேக்குறாரு, பவுலே எழுதுறாரு, ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படி, என்ன வசனமே இருக்கு, என்னது கிருபை பெரு, பாவம் பெருகிற இடத்துல கிருபையும் அதிகமாய். அப்ப அவர் கேக்குறாரு, ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும் படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? அப்படின்னா இங்க நீங்க விளையங்கணும், புதிய உடன், பவுல் தானே எழுதுறாரு, புதிய உடன்படிக்கை. அவர் என்ன கேக்குறாருன்னா, கிருபை பெருகும் படிக்கு பாவத்திலே இருக்கலாமா? அப்படின்னா புதிய உடன்படிக்கையிலும் பாவத்திலே இருக்க முடியும் கூடாதுன்ற அந்த சாய்ஸ் வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம விளையங்கணும், சரியா? பாருங்க, பாவத்தில் நிலைத்திருக்கலாமா என்று சொல்லுவோமா? கூடாது. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மரிச்சிட்டனா இனி அதுல இருந்தா நான் எப்படி அதுல பிழைக்க முடியும்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். சரி, அப்படியே 23 வசனத்துக்கு போயிரு, வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க, இதை உங்களுக்கு நல்லா விளங்கும். 23 வசனம் இப்படி சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், அப்புறம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன், சரியா? இப்ப பவுல் இதையும் பவுல் தான் அழகா அழகா எழுதி வச்சுட்டார். இப்ப எபிரேயர் 8 அதிகாரத்துல புதிய உடன்படிக்கையை பத்தி என்ன சொல்லியிருக்குன்னு கவனிப்போம். எபிரேயர் 8 அதிகாரத்தில் எபிரேயர் 8 அதிகாரத்தை எடுத்துட்டீங்களா? கீழே 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 போயிட்டே இருங்க. Go down completely. Let's read from verse 8. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. கவனிங்க, தேவன் சொல்றாரு, நான் ஒரு புதிய உடன்படிக்கையை உன்னோடு ஏற்படுத்திக்கிறேன். கவனிக்கிறீங்களா? இத அநேக தடவை நான் இதை சொல்லி கொடுத்துருங்க, ஆனா இன்னைக்கு இன்னொரு தடவை இதை பாக்குறோம். ஏன்னா இந்த டவுட் எல்லாம் நமக்கு ஒரேதா செட்டில் ஆயிரணும், சரியா? உன்னோட நான் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்த போறேன். என்னதுன்னு பாருங்க, அந்த உடன்படி, அவர்களுடைய பிதாக்களை எகிப்தி தேசத்திலிருந்து கொண்டு வரும் படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. கவனிங்க, அப்ப எந்த உடன்படிக்கை மாதிரி இது இருக்காது? மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனத்தினிடம் அவர் செய்த உடன்படிக்கையை போல இந்த உடன்படிக்கை
இருப்பதில்லை. அதுதான் அந்த டிஃபரன்ஸ். எது மோசேவோட செஞ்ச அந்த உடன்படிக்கை மாதிரி இது இருக்காது. ஆமென். மோசேவோட பாருங்க ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நல்லா வாசிச்சீங்கன்னா மோசேவோட முதல் அற்புதமும் என்னது? தண்ணீர் ரத்தமா மாறிச்சு. இயேசுடைய முதல் அற்புதம் தண்ணீர் திராட்சை ரசமாக மாறிச்சு. மோசே நியாய தீர்ப்பை கொண்டாந்து அங்க போடுற நேரத்தில் அங்க 3000 பேர் செத்து போனா, ஆவியானவர் வந்த அந்த நாள்ல 3000 பேர். ஆமா, இதெல்லாம் நம்ம சாதாரண பாத்திரக்கூடாது. ஏன்னா எல்லாமே அர்த்தத்தோட தான் அங்க நடந்திருக்கு பாருங்க. அதனால டெஃபினெட்லி there is a definite difference between both these covenants. சரியா? இப்ப கவனிங்க. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலைநிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். முதல் ரெண்டு விஷயம் என்ன சொல்றாரு? என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைப்பேன். சரி, அதனாலதான் ஏற்கனவே உங்களுக்கு படிச்சு கொடுத்துருக்க என்னது கான்ஷியன்ஸ் பத்தி ரொம்ப முக்கியம். அவ கான்ஷியன்ஸ் இஸ் வெரி புதிய ஏற்பாட்டில் முத முத இத பழைய ஏற்பாட்டில் பேசவே படாத கான்ஷியன்ஸ் மனசாட்சி புதிய ஏற்பாட்டில் பேசப்பட்டிருக்கு. அதை பத்தி ஏற்கனவே பார்த்தோம். ரெண்டாவது சொல்றாரு என்னது? நான் அவர்களுடைய தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்படின்னா மோசே வந்து அப்ப என்னவா இருந்தாரு? மோசே தான் மிடில் மேன். இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா அந்த இந்த பார்ட்டிக்கும் அந்த பார்ட்டிக்கும் என்ன தேவை? ஒரு மத்தியஸ்தர் இருப்பாரு. அவர்கிட்ட போய் மீடியேட்டர், அவர்கிட்ட போய் சொன்னா அவர் அங்க சொல்லுவாரு, அவர் இங்க சொல்றது, இவர் இங்க சொல்லுவாரு. தேவன் சொல்றாரு, ஆனா இந்த புதிய உடன்படிக்கையில ஒரு மீடியேட்டர் கிடையாது, மத்தியஸ்தன் தேவையில்லை. கிடையாது, தேவையில்லைல்ல, கிடையாது. அப்போ ஒரு போதகராக நான் உங்களுக்கு மத்தியஸ்தன் இல்ல, நான் உங்களுடைய மெய்ப்பன். நான் உங்களுக்கு குரலை நான் கேட்டுட்டு போய் நான் தேவன்கிட்ட சொல்லி நான் அப்புறம் திரும்ப வந்து உங்ககிட்ட சொல்றது என் வேலை இல்ல. என்னோட வேலை என்னது? உங்களை அவர்கிட்ட நடத்தி விடுறதுதான் என் வேலை. நான் சொல்ற வேலைங்கதான். ஏன்னா நீங்க அவரோட உங்க உறவை நீங்க வளர்த்துக்க வேண்டியது உங்க வேலை. அதுக்கு தண்ணி ஊத்தி உரம் எல்லாம் நான் போட்டு கொடுக்குறேன். நீங்க வந்து வார்த்தையை கேக்குறீங்க, நீங்க வந்து ஜபிக்கிறீங்க, அற்புதத்துக்காக ஜபிக்கிறீங்க. ஒரு அற்புதத்தை பெற்றுக்கிற நேரத்துல நீங்க என்ன விளையிங்கணும்? தேவன் இவரோ நல்லவரா, அவர்கிட்ட நான் இன்னும் போகணுமே நீங்க யோசிக்கணும். ஓ, எஸ்ரா கிட்ட இன்னும் போகணும்னு இல்ல, தேவன் இவ்வளவு நல்லவர், அங்க போகணும்ன்ற ஆசை இன்னும் அதிகமாயிட்டே. அப்ப அவர் இந்த உடன்படிக்கையில முக்கியமா சொல்றது ரெண்டாவது விஷயம் சொல்றாரு, மத்தியஸ்தனி கிடையாது. ஆமே ஆமே. என்ன நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஒரு போதகரையோ ஒரு ஒரு இவாஞ்சலிஸ்டோ ஒரு தீர்க்க தரிசியோ ஒரு அப்போஸ்தலன் என்னவா கொடுத்திருக்கிறாரு? ஒரு ஈவாக, இட்ஸ் எ கிஃப்ட் கிவன் டு மேன், பட் தட் கிஃப்ட் இஸ் நாட் எ மீடியேட்டர். இது ஒரு ஈவு, ஆனா இந்த ஈவு ஒரு மத்தியஸ்தன் கிடையாது, அது ஒரு ஈவு. சரியா சொல்ற விளங்குது இல்ல? அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்கள் அவருடைய மனதிலே வைத்து, அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து. கவனிங்க, இதுதான் நாங்க இன்னும் நல்லா விளங்கணும். ஏனெனில் நான் அவர்களின் அநியாயம், நீ பண்ணிட்டு இருக்க அநியாயத்தை, அநியாயமே பண்ணாம நான் பெரிய ஆளா இங்க இருக்கிறேன்னு சொல்லாம நான் அநியாயம் தான் பண்ணிருக்கேன். அதான் நம்ம விளையங்க மாட்டேங்கிறோம். புதிய உடன்படிக்கை கீழே இருக்கவன் நம்மளோட, இப்ப நானு என்ன தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும், நானு புதிய உடன்படிக்கையை கரைச்சி குடிச்சு உங்களுக்கு ஊத்திட்டு இருக்கிறேன். ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், இப்ப நிறைய பேர் இந்த புதிய உடன்படிக்கையை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க பேசுறதுக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அநியாயமே என் வாழ்க்கையில இல்ல, அநியாயமே இல்லையே. நான் எல்லாம் பயங்கர நீதிமான், நான் எல்லாம் நான் பரிசுத்தம்னாலே நான் தான் அப்படின்னு வந்து நின்றுட்டு இருக்கான்.
அதான் விளைவிக்க வேண்டியது நல்ல ரொம்ப முக்கியமா இருக்கு. எழுதியிருக்கு, அவர் ஏனெனில் நான் அவர்களின் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, அநியாயமே இல்லைன்னு சொல்லல, இருக்கிற அநியாயத்தை நான் மன்னிச்சிட்டேன். நீ அநியாயம் இல்லாம நீ இங்க உட்காரல, அநியாயத்தோட நீ என்கிட்ட வந்திருக்க, அந்த அநியாயத்தை நான் மன்னிச்சிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு பாவமே இல்ல அக்கிரமே இல்லைன்னு சொல்லல, அந்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் பத்தி நான் யோசிக்க போறது இல்லைன்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த பாவத்தும் அக்கிரமத்தையும் தான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், அது நிமித்தமா தான் உன் பக்கத்திலே வர முடியல, அதனால நானே ஒரு பலியை, என்னுடைய சொந்த குமாரன் ஒரு பலியாக அனுப்பி இந்த பாவத்தையும் இந்த அக்கிரமத்தையும் உன் அநியாயத்தையும் மன்னித்து மறந்து இருக்க போறேன். அதுக்குன்னு அது உங்ககிட்ட இல்லன்னு இல்ல. ஹலோ, அந்த பையன் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதிலதான், பாவம் இன்னும் இருக்கே? இருக்குது, இருக்குது, பாவமே இல்லைன்னு இல்ல, இருக்குது இருக்குது. திடீர்னு கோபம் வருது, பொறாமெல்லாம் வருது, வீட்டுல அப்பப்ப மனைவியோட கத்தியும் குச்சியுமா நின்றுட்டு இருக்கோம். நம்மளை பத்தி சொல்ல, உடனே ரெண்டு பேரும் அப்படியா பாஸ்டர் வீட்டுல நிறைய சண்டை போடுவீங்களோ, சப்பாத்தி கட்டையோட வருவாங்களோ இவங்க? இல்ல, கிடையாது, கிடையவே கிடையாது. தேவன் ஆசீர்வதிச்ச ஒரு கல்யாணம் அது, நல்லா இருக்கும். ஆமென், ஆமென். அது என்ன, தேவனை பத்தி நீங்க எவ்வளவு தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு கல்யாணமும் நல்லா இருக்கும். ஆமென், சரியா? ஆனா உண்மை இதுதானே, வேலை செய்யற இடத்துல எங்கேயாவது வேலை செஞ்சு இது வரைக்கும் உங்க பாஸ திட்டாம இருந்திருக்கீங்களா? எங்கேயாவது பிசினஸ் பண்ணி உங்க பிசினஸ் பார்ட்னர் மேல கோவப்படாம இருந்திருக்கீங்களா? இல்ல இல்ல, அதான் சொல்றேன், நான் ரொம்ப ஆழமான பாவத்தெல்லாம் தேடி போகல, சாதாரண விஷயங்களை சொல்றேன். அதான் சொல்றேன், பாவம் இன்னும் இருக்கா? இல்ல, இருக்கு, இருக்கு. நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? ஆமே. ஆனால் அவர் அதை உன்னுடைய அக்கிரமங்களை கிருபையாய் மன்னித்து உன்னுடைய பாவத்தையும் உன்னுடைய, எங்க இருக்கு அது வசனம், எங்க போச்சு? அவர் என்னுடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து என்னுடைய பாவங்களையும் என்னுடைய அக்கிரமங்களையும் இனி என்ன சொல்ல வராரு? இதுதான் அங்க வித்தியாசம். மோசேவுடைய உடன்படிக்கையின்படி உன் பாவத்தை நிமித்தம் தான் உனக்கு எல்லாமே நடக்கும். நீ பாவம் செஞ்சிருந்தீனா அதன்படி உனக்கு இந்த தண்டனை, உன் பாவத்துக்கு அங்க கட்டாயம் ஒரு விளைவு இருக்கும். அதுதான் மோசேவின் உடன்படிக்கை. காலையிலேயே ஒருத்தன் எழும்பி யோசிச்சு பாருங்களேன், இஸ்ரேல்ல என்ன நடக்கணும், நீ கட்டாயம் ஒரு பாவம் செஞ்சிட்டீங்கன்னா ஒரு பலி கொடுத்த காலையிலே ஒருத்தன் எழும்பி ஒரு புறாவை தூக்கிட்டு போனான்னா ஊருக்கே தெரிஞ்சிடும், நேற்று நைட்டு இதுதான் பண்ணிருக்கான். அடுத்தவன் பின்னாடியே ஒரு எரும மாட்டை இழுத்துட்டு போனான்னா தெரிஞ்சிடும், ஓஹோ இவன் தான் இன்னைக்கு, அப்ப இவன் தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதான் அவங்ககிட்ட இருந்த கலாச்சாரம். அது என்னது, உன் பாவத்துக்கு ஏத்த ஒரு பரிகாரம் அங்க இருக்கணும். இன்னைக்கும் கிறிஸ்தவ சமயமோ இந்த இந்து சமயமோ முஸ்லீம் எந்த சமயத்தை எடுத்துக்கிட்டாலும், இல்ல சமயமே வேண்டாம் உட்கார்ந்து இருக்கான் வேணும், கர்மான்னு ஒன்னு சொல்லிதான் சுத்திட்டு இருக்கான். என்னது, உன் பாவத்துக்கு ஏத்த அங்க பலன் தான் நீ அனுபவிப்ப. அதுதாங்க நம்ம பழைய உடன்படிக்கை. ஆனா இங்க என்ன சொல்றாரு, இப்ப நான் உன் பாவத்தை நினைக்க போறது இல்லை. அப்படின்னா பாவத்துக்கு ஏற்ற பலன் இல்ல, என்னுடைய பழிக்கு ஏற்ற பலனை தான் நீ இனி அனுபவிப்ப. அதான் அவர் சொல்றாரு. சொல்ற விளங்குதா? பாவமே இல்லைங்க இல்ல, பாவம் இருந்தாலும் அந்த பாவத்துக்கு ஏற்ற பலனை நீ அனுபவிக்காம அவருடைய பழிக்கு ஏற்ற பலனை தான் நீ அனுபவிச்சு கொண்டே இருக்க. அப்ப இந்த பாவத்தை பாவம் என்ன ஆக போகுது? அதான் இந்த வசனம், I told you to look for this verse, the father that disciplines. எபிரேயர் 12வது அதிகாரத்தை எடுத்துங்க. எத்தனை வசனம்? ஒரே நிமிஷம், இந்த வசனத்தை கண்டுபிடிச்சிருவோம்.
Praise you, Jesus. ஆறாவது வசனத்தை கொஞ்சம் வாசிப்போமா? ஏன்னா நம்ம பிதாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், நம்ம தேவனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர், நல்ல கவனிங்க, கர்த்தர் எவனிடத்தில் என்னை தேவன் ரொம்ப அதிகமா நேசிக்கிறாருன்னு சொல்றவங்க இருக்கீங்கல்ல, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மனுஷனையும் தண்டிக்கிறார் என்று. இப்ப தண்டிக்கிறார் நீ எழுதிருக்கு, எனக்கு இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை இன்னும் அழகா பிடிச்சிருக்கு, டிசிப்ளின் அப்படின்னு போட்டிருக்கு. டிசிப்ளினுக்கும் பனிஷ்மெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பாருங்க. நான் சொல்ற விளங்குதா? இப்ப பனிஷ்மெண்ட்னா நீ இதை செய்யல, செய்யாதனால உனக்கு ஒரு அறை. டிசிப்ளின் நீ இதை செய்யல, இனிமே இதை நீ இப்படி இப்படி செய்யணும்னு நான் உன்னை பிடிச்சி நான் உன்னை ஒழுங்குபடுத்த போறேன். நான் சொல்ற விளங்குதா? அப்ப இங்க எழுதி இங்க சொல்லி இருக்கு, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள் மறந்தீர்கள். அடுத்த வசனம், நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கும் கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராக இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அப்ப உன்னை கவனிக்கிறீங்களா? தகப்பன் உன்னை சிச்சிக்காதிருந்தால் நீ அப்ப ஒரு வேசியுடைய பிள்ளையை போல இருப்பேன். அங்க அப்படி கொஞ்சம் பச்சை எழுதி வச்சுட்டாங்க, என்ன பண்ண, எழுதிட்டாங்க, என்ன பண்றது? ஆனா உண்மை என்னன்னா, உன்னை அன்பு கூறுகிற பிதா உன்னை நிச்சயமாக சிச்சிப்பார்னு எழுதியிருக்கு. அந்த இப்ப அடுத்த வசனத்தை இப்ப அதை வாசிச்சு முடிச்சிருவோம். அது வாசிச்சு முடிச்சுட்டு வார்த்தை என்பது இருபுறம் அந்த அந்த வசனத்தை அன்றையும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? கவனிக்கிறீங்களா? நம்மை சிச்சித்த, இப்ப நீங்க வீட்டுல எல்லாம் அடி வாங்காமலே வளர்ந்துருப்பீங்களா? அப்பா 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 இன்னைக்கு அப்படிதான் எல்லாம் வளர்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் எல்லாம் அங்க கிஷெல்லாம் கிஷாந்த சிரிக்கிறத பார்த்தா அவங்க அம்மா இந்த பக்கம் திரும்பி சிரிக்கிறாங்க, அவன் அந்த பக்கம் திரும்பி சிரிக்கிறான், நல்லா வாங்கியிருப்பான் போல. என்னம்மா, நானும் சின்னதுல வாங்கியிருக்கேன் அப்பா, சின்னதுலன்னா நல்லா வாங்கியிருக்கேன். அப்ப வாங்கினதுக்கு அப்புறம் திரும்ப அவங்ககிட்ட பேசாம இருந்திருக்கோமா? இல்ல இல்ல, அந்த மரியாதையை கொடுக்க அடுத்த முறை அப்பாவை பார்த்து வேற ஏதாவது வாடா போடான்னு பேசிருக்கோமா? இல்ல இல்ல. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, தேவ நான் இயேசு கிட்ட கோச்சிட்டு இருக்கேங்க. என்னது, நீ இயேசுவோட கோச்சிட்டு இருக்கியா? நீ யாரு? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இயேசுவோட நான் போவேன், ஏன் அவர் அந்த மாதிரி செய்யலை கேக்குறேன். என்ன நடக்குது இன்னைக்கு? நம்ம அறக்குறையா ஒரு விஷயத்தை விளங்கிக்கிட்டு அறக்குறையா எதையோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமென். அங்க எழுதி இருக்கு, அவர் சிச்சிக்கலனா தான் பிரச்சனை, டிசிப்ளின் பண்ணாருன்னா அதை நீ ஆசையா வாங்கிக்க, ஆசையா ஏற்றுக்க, உன் நன்மைக்காக தான் அதை செய்து கொண்டு இருக்கிறாரு. அது உன் நன்மைக்காக தான். அங்க என்ன எழுதியிருக்கு? நாம் பிழைக்கத்தக்கதாக, இங்கிலீஷ்ல என்ன இருக்கு, டு லிவ். நான் நிறைய இடத்துல அந்த டிரான்ஸ்லேஷன் எரர் சொல்லிருக்கேன்ல, the just, the righteous, the just shall live by faith in English ல இருக்கு. ஆனால நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான்னு தான் போட்டிருக்கு. பிழைக்கிறது வேற, வாழ்றது வேற. நான் சொல்ற விளங்குதா? நீ பிழைக்கிறதுக்காக அவர் விசுவாசத்தை கொடுக்கல, நீ வாழ்றதுக்காக தான் அந்த விசுவாசத்தை. அதுவும் நீதிமான் விசுவாசத்தினாலே வாழ்வானா, விளைக்க மாட்டான், வாழ்வான். அதுதான் இங்க எழுதி இருக்காரு. நீ இந்த டிசிப்ளின நீ பெற்றுக்கிற நேரத்துல என்ன நடக்குது? நீ வாழ்வ.
சரி, இப்ப அடுத்த கேள்வி வந்துடும் உடனே. சரி, அப்ப அவரு டிசிப்ளின் பண்றேன்னு என்ன எனக்கு நோயை கொடுத்துறாரா எனக்கு? அப்ப அவரு தான் என்ன இப்படி காசு பிரச்சனை பண பிரச்சனை எல்லாம் அனுப்பி வச்சு என்ன டிசிப்ளின் பண்றாரா? அதுதானே அடுத்த கேள்வி உடனே. ஓ, அப்படிதான் டிசிப்ளின் தான், அதை தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எபிரேயர் நாலுல என்ன சொல்லியிருக்கு பாருங்க, எபிரேயர் நாலாவது அதிகாரம் 12 வசனம் என்ன சொல்லுதுன்னு கவனிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். கவனிங்க, தேவனுடைய வார்த்தை. ஹலோ, இந்த வார்த்தை நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்க இந்த வார்த்தை, அது ஜீவனும். முதலாவது அதுக்கு என்ன இருக்கு? அது ஏதோ சாதாரண வார்த்தை இல்ல, சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. தேவனுடைய வார்த்தை, அதாவது சும்மா இங்க வாசிக்கிறது இல்ல, வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு மனுஷன் 54 மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறப்படுற. அப்படின்னா there is a proceeding word. தேவனுடைய எழுதப்பட்டிருக்க வார்த்தை இருக்கு, அதை வாசிக்கிற நேரத்துல ஒரு வெளிப்பாடு வாயிலிருந்து பிறப்படுற, அந்த நேரத்துல பிறப்படுற வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையானது ஜீவனும். முதலாவது அதுக்கு என்ன இருக்கு? அப்ப கேட்கும் போது என்ன உண்டாகுது? அதனால உட்கார்ந்து இப்படிலாம் தூங்க இருக்க மாட்டீங்க. அது என்ன உண்டு கேட்க கேட்காங்க? ஜீவனும். அதுல வேற என்ன இருக்கான்? முதலாவது இந்த வார்த்தைக்கு வந்து ஜீவன் இருக்கு, அதுல வல்லம் இருக்கு. அதனாலதான் எப்பவும் சொல்லுவேன், நான் கை வைக்கிறேன், நீங்க கீழே உழுவீங்க எழும்பீங்க, அப்புறம் திரும்ப கையை வைப்பேன் உழுவீங்க எழும்புவீங்க. அதை வந்து கேமரால பிடிச்சி ஊரே போடுறதுக்கு, நான் பேசுற வார்த்தையை நீங்க கேட்டு அடுத்த நாள் மாறிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். ரொம்ப சிம்பிள் இல்ல இது? இப்ப எனக்கு அது பிரச்சனை இல்லை, நீங்க எவ்வளவு தடவை வந்தீங்கனாலும் நான் கை வைப்பேன், எவ்வளவு தடவை நீங்க உழுந்தீங்கனாலும் உங்களை பிடிக்கிற ரெண்டு பேர் இருப்பாங்க, நீங்க போயிருவீங்க. அதுல அற்புதத்தையும் பெற்றுக்கிறீங்க. ஆனா வெறும் அற்புதத்தை பெற்று வாழ்றது மட்டும் நம்ம வாழ்க்கை கிடையாது பாருங்க. சரியா கவனிங்க, நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பாவம் இருக்கா? இருக்கு. அத அவரு பாவத்தின் நிமித்தம் என்ன, அவரு நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதுக்குன்னு பாவம் இல்லைன்னு கிடையாது, இருக்கு. அதுக்குன்னு அவரு டிசிப்ளின் பண்ணாத கண்டுக்காத ஒரு பிதாவும் கிடையாது. உன்னை டிசிப்ளின் பண்ணாதான் அவர் உன்னை நேசிக்கிற பிதாவா இருக்கிற. அப்ப எப்படி டிசிப்ளின் பண்றாரு? வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது. அப்புறம் அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் பட்டயத்திலும் கருக்கானதாயும். எத்தனை பேர் பாத்துறீங்கன்னு தெரியாது, அந்த பெரிய பிளேடு இருக்கும், பெரிய பிளேடுனா அந்த பெரிய கத்தி இருக்கும், வால் மாதிரி ரெண்டு பக்கமும் ஷார்ப்பா இருக்கும் கத்தி. நம்ம இப்ப நீங்க எல்லாம் கிச்சன்ல இருந்து வெட்டுற கத்தி வந்து ஒரே பக்கம் தான், அதை வச்சே 10 தடவை கையை வெறி வெட்டிக்கீங்கள. இதே மாதிரி ரெண்டு பக்கமும் ஷார்ப்பா இருக்கிற அந்த கத்திய விட இந்த வார்த்தையானது கூர்மையானதா. இப்ப நீங்க கவனிக்கணும், இதுல ஜீவன் இருக்கு, இதுல வல்லமை இருக்கு. இதே வார்த்தை ரெண்டு பக்கமும் கருக்குள்ள அந்த பட்டயத்தை விட கூர்மையான பட்டயமா இருக்கு இந்த வார்த்தை. அப்ப இந்த வார்த்தையை கேட்கும் போது அது டப்புன்னு உள்ளுக்கு போகுது. நம்ம எல்லாம் அப்படி நல்லா அப்படி சந்தோஷமா தேவன் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பான்னு சொல்லும் போது, இல்ல ஏன் சொல்றேன், நிறைய பேர் அதை கேட்க சொல்ல, ஆமா நீங்க ஆசீர்வாதத்தின் வசனத்தை கேட்டா மட்டும் கையை தட்டு. ஆசீர்வாதத்தின் வசனம் கூட எப்படிப்பட்டதாதான் இருக்குது? கருக்குள்ள பட்டயமா தான் இருக்குது. அந்த வார்த்தை ஒன்னு இங்க போகலாம், இல்லாட்டி அவர் உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லுமா. நிறைய பேர் தலையாட்டிட்டு வெளியே போயிருவோம், சிலர் அதை இங்க ஏற்று அது உள்ளுக்கு போகும் போதே என்ன பண்ணுதான், என்ன பண்ணுது? அது கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். அது உள்ளுக்கு போகும் போதே என்னது, ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிச்சு உருவி எடுக்குது. ஹலோ, நீங்க நல்ல வேலைங்கணும். இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கு.
இது உள்ளுக்கு போகும்போது ஆத்மா தனியா, ஆவி தனியா, இருதயத்துல யோசனை தனியா, நினைவுகளை தனியா, எல்லாத்தையும் பிச்சு பிடுங்கிட்டு அப்படி உள்ளுக்கு போகுது. எங்க வர போகுது? இயேசு எப்ப வந்து என்ன சொல்றாரு? வெளியில நீ வெள்ளை அடிச்ச கலரைய போல இருக்க, உள்ளுக்கு தாங்கலப்பா. அப்ப இந்த வார்த்தை என்ன பண்ணுது? உன்னை வெளியில அழகுபடுத்தாம நேரம் உள்ளுக்கு போய், இங்க நான் கிருபையை பெற்றுக்கிட்டேன்னு இருக்க, ஆனா உள்ளுக்கு இன்னும் குப்பையா தானே இருக்கு. அவரும் பாவத்தை பற்றி நினைத்து அதன்படி செய்யறது கிடையாது. அதுக்குன்னு பாவமே இல்லைன்னு இல்ல. அதப்ப அவர் எப்படி டிசிப்ளின் பண்றாரு? உனக்கு வார்த்தை அனுப்புறாரு, உனக்கு வார்த்தையை அனுப்புறாரு. அந்த வார்த்தை உனக்கு உள்ள போயிட்டு எல்லாத்தையும் பிச்சு பிடுங்கி அப்படி உள்ளுக்கு போய் உன்னை ஒரு வழி படுத்துது இல்ல, அந்த நேரத்துலதான் உன் ஆசீர்வாதம் உன்னை தேடி வருது. நான் சொல்ற விளங்குதா? உன்னை அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பா. நிறைய பேர் இங்க போயிருது, சிலருக்கு அது கருக்குள்ள பட்டயமா இங்க போயிட்டு அப்படி பிச்சு எடுக்குது. ஆனா நீ இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கியே, நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியே, அந்த இடத்துல இது இருக்கு, உன் ஆத்மால நீ இப்படி இல்ல இருக்கிற அப்படின்னு அந்த வார்த்தை உள்ளுக்கு போய் உன்ன. அப்ப அந்த நேரத்துல நீங்க ஆஹா, அப்ப இது மாதிரி இருக்குமே யோசிக்கிறீங்க பாருங்க, அதுதான் மனம் திரும்புது. தப்புன்னு எல்லாம் அங்க ஒரு நன்றி சொல்லலாமே. ஆமே ஆமே. மனம் திரும்புறேன்னா அப்படி கையை தூக்கி எல்லா அனைவரும் கண்ணை மூடுங்கன்னு அப்படியே எல்லாம் கண்ணை மூடுவான் பார்த்து அப்படியே கையை தூக்கினோன்னு அப்புறம் கையை தூக்கின வர மட்டும் முன்னுக்கு வா, இப்ப கண்ணை மூடியிருக்க எல்லாம் திறந்துக்க, அப்புறம் உடனே முன்னுக்கு. அது வந்து மனம் திரும்புறது இல்ல, அதெல்லாம் சரி முன்னுக்கு வந்து நீ பாவ மன்னிப்பு கேட்டு போயிட்டு அது வேற. மனம் திரும்புதல், வாட் இஸ் ரிபென்டன்ஸ்? உன்னுடைய மனம் புதிதாகிறது. அது எப்படி புதிதாகுது? நீ கண்ணை மூடிட்டு அப்படி முன்னுக்கு தட்டிக்கு விழுந்து வந்து அழுகிற நேரத்திலயா நீ வார்த்தை வார்த்தை உள்ளுக்கு போய் பிச்சு எடுக்கிறதுக்கு நீ எலவு பண்ற பாத்தியா? சரி ஆண்டவரே, இந்த வார்த்தை என்னை இப்படி பாடா படுத்துதே, பாடா படுத்துதா அப்பாடா அப்படின்னா மனம் திரும்புதல் தான் அடுத்து, ஆசீர்வாதம் தான் அதுக்கு அடுத்து. ஆமே ஆமே. அப்ப கிருபை கீழே பாவம் பாவம் இருக்கு, ஆனா அவருக்கு இருக்கிற தைரியம் என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தை உன்னை ஒவ்வொரு நாளும் மாற்றி அவரை போலவே ஒரு நாள் அவனை நிக்க வைக்க போகுது அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கு ஐயா. அதனாலதான் சொல்றாரு, உன் பாவத்தை நிமித்தம் நான் உனக்கு இனிமே செய்ய போறதில்ல, என் வார்த்தை அதெல்லாம் பார்த்துக்கும், என் வார்த்தை அதெல்லாம் பார்த்துக்கும். என்னுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, என்னுடைய வார்த்தை வல்லமையான வார்த்தை, என்னுடைய வார்த்தை இருக்குற அந்த பட்டயம், அந்த பட்டயம் தான் என் வார்த்தை. அது உன்னுடைய நினைவுகளையும் உன்னுடைய சிந்தனைகளையும் உன்னுடைய ஆத்மாவையும் உன்னுடைய ஆவியையும் பிச்சு அதுல இருக்க அணுவெல்லாம் நுனி நுனியா தேடி என்னெல்லாம் தப்பா இருக்கோ அதெல்லாம் வெட்டி சரி பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல சரி பார்த்துக்கிட்டு இருக்கு. பாத்துக்கிட்டு ஆமே ஆமே. இப்ப என்ன, ஒரு டாக்டர் உட்கார சொல்லிட்டாரு, நீங்க தொண்டைய ஓவரா யூஸ் பண்ணிட்டீங்க. 19 வருஷமா நான் 17 வயசா இருக்கும்போது ஒரு பேண்ட்ல தொடங்கி ஒரு பப்ல எல்லாம் பாட்டு பாட தொடங்கினது. அப்ப 19 வருஷமா இது ஓடிட்டே இருக்கா, அதனால கண்டுக்கல. நீ யார், யார் வார்த்தையை நீ நம்பு வாங்கின கிளம்பி வந்துட்டேன், இன்னைக்கும் நான் பிரசங்கம் பண்ண போறேன். இப்ப அடுத்த விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஆமே. இந்த நான் பாவம் பாவம் நாங்க சொல்லிட்டு இருக்கும் போது, ஏன்னா therefore now there is no condemnation for those who are in Christ Jesus who are led by the Holy Spirit who walk according to the Spirit. அப்படின்னா எனக்கு இனி
அதாவது தமிழ்ல அது என்னது வார்த்தையே எனக்கு மறந்து போயிருச்சு. தமிழ்ல அந்த ரோமர்ல எங்க இருக்கு? ரோமர் 8வது அதிகாரம். ரோமர் 8வது அதிகாரம் அதை பார்த்துருவோம். ஏன்னா இப்ப நீங்க இதை விளங்கிக்கணும் சரியா. ரோமர் 8வது அதிகாரம் முதலாவது வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்ட இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நோ கண்டெம்னேஷன். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறேன் கண்டெம்னேஷன் என்னது. இப்ப யூ ஆர் கண்டெம்ட். ஒரு குற்றத்தை பண்ணிட்டு நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டீங்க, கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்துருது. ஜட்ஜ்மெண்ட் இஸ் யுவர் கண்டெம்ட் டு prison for your life or you're condemned to die. அதுதான் ஒரு உங்க மேல போடப்பட்டிருக்க ஒரு ஒரு கட்டளை, ஒரு தீர்ப்பு. அது ஒரு தீர்ப்பு. அப்ப எனக்கு மேல இருக்கிற தீர்ப்பு என்ன? பாவத்தின் படி நீ செத்துதான் யா போகணும், அதான் தீர்ப்பு. ஆனா உனக்கு மேல அந்த தீர்ப்பு இல்லை. அப்ப இப்ப நான் பாவம் இருக்குன்னு சொல்லும் போது உடனே அந்த குற்ற உணர்ச்சி நமக்கு வந்துடக்கூடாது. ஐயோ அப்ப நான் பாவியா? இல்ல, நீ பாவி இல்ல. நான் என்ன சொல்ல வரேனா, பாவமே இல்லைன்னு வாழக்கூடாது, உண்மையா வாழணும். எத்தனை பேர் விளக்குச்சு இப்ப நான் சொன்னது? பாவன பாவமே இல்லாதவேன்னு வாழாத, உண்மையா வாழு. இதுதாங்க நானு. ஆனா அவர் ஒரு நாள் என்ன மாற்றிக்கிட்டே இருக்காரு. இதுதாங்க நானு, இதுதான் நானு. ஆனா அவர் என்ன ஒரு நாளும் மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் அவரை போலதான் இருக்க போறேன். அன்னைக்கு ஒரு வாலிப தம்பியை பார்த்து சொன்னேன், என்ன பார்த்தோன்னே அவன் கை போகும்போது கையில ஒரு தம்மோட அப்படி பயங்கரா நின்றுட்டு இருந்தான். பார்த்தோன்னு இப்படி போட்டு இப்படி நின்றான். நான் சொன்னேன், நேர போய் சொன்னேன், தம்பி தயவு செய்து இனிமே ஊதுறதா இருந்தா என் முன்னாடி ஊது, என் பின்னாடி ஊதுறது தான் தப்பு, என் முன்னாடி ஊதுறது தப்பு இல்லைன்னு நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லை, எனக்கு இருக்கு. என்னது வார்த்தை அவனை மாற்றி அந்த பழக்கத்துல இருந்து அவனை எடுத்துரும். ஆனா நீ அது இல்லாத மாதிரி மத்தவங்களுக்கு பின்னாடி அதை செஞ்சிட்டு இருக்க பாரு, அதுதான் வேண்டான்ற. பாவம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காம உண்மையா வாழ பழகு. இதுதான் நானு, இதுதான் நானு, என் மனைவி, இந்த குழந்தை, எங்களை நீங்க என்ன பாக்குறீங்க, என்னெல்லாம் பாக்குறீங்க, நாங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இதுதாங்க நான் உங்களுக்கு மறைஞ்சு உங்களுக்கு ஒளிஞ்சு நாங்க இதுவரைக்கும் ஏதாவது பண்ணிருக்கோமா? இல்ல, எதையுமே செஞ்ச. அப்ப என்ன, இதுதான் நானு. குற்றம் இருக்கா? ஏகப்பட்ட குற்றங்கள் இருக்கு. ஆனா என்ன தெரியுமா, இந்த வார்த்தை எங்களை மாற்றி 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 மாற்றி, நீங்க இந்த உலகத்திலேயே பரிசுத்தம் நினைக்கிறீங்களே, அவங்கள விட பெரிய ஒரு இடத்துல கொண்டு போய் எங்களை விட போகுதுன்ற நம்பிக்கை எங்களுக்கு. அதனால குற்ற உணர்ச்சி வந்துட கூடாது. ஏன்னா நீங்க என்னைக்குமே யாரு? நீதிமான் தான். நீதிமான் 7 முறை விழுந்தாலும், அதாவது முத முறை அவன் விழுகும் போது பாவியா மாறி இல்ல, 7வது முறை விழுகும் போது அவனை என்னன்னு தான் வேதம் சொல்லுது, நீதிமான் தான் சொல்லுது. ஏன்? அவர் உன்னுடைய பாவத்தின் நிமித்தம் அவர் உன்னை இனிமே எதுவும் செய்யறதில்ல. அப்ப உன்னை நீதிமான்னு சொல்லிட்டார்னா இனிமே நீ என்னத்தை செஞ்சாலும் நீ நீதிமான் தான். அதனால உன் ஃபோக்கஸ் அதுலதான் இருக்கணும். வார்த்தை உன் பாவத்தை டீல் பண்ணிட்டே இருக்கு. உன் ஃபோக்கஸ் எதுல இருக்கும்? அவருடைய நீதியிலேயே உன்னுடைய ஃபோக்கஸ் இருக்கட்டும். ஆமே, நான் சொல்றவங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, நாங்க இன்னொரு விஷயத்தை பார்த்துருந்தோம். அதனால இப்ப யோவான்ல எழுதி இருக்கு, இருங்க அந்த வசனத்தை நான் கொஞ்சம் தேடியே கண்டுபிடிச்சிட்டுமா. திடீர்னு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஞாபகம் வந்ததுனால அதையும் பார்த்துடலாம். யோவான்ல 16வது அதிகாரத்தை எடுத்திருக்கு. ஜான் யோவான்ல எடுத்துட்டீங்களா? நான் எடுத்துக்கிறேன், அப்பதான் தேட வசதியா இருக்கும். 16ல் ஒரு 5 இருந்தே வாசிப்போமே, நல்லது தானே? சரி, ஆமே. என்னோட தான் இருக்கீங்களா, கவனிக்கிறீங்களா? ஆமே. இன்னைக்கு என்ன ஒரு பாதி பேரை காணாம, இன்னைக்கு லீவ் எதுமா? நாளைக்கு லீவா? அதுதான் நினைச்சேன், இந்த ஊர்ல ஒரு லீவ் வந்துட்டா நம்ம ஆளெல்லாம் இங்க தான் போறான்னு தெரியல. சரி, 5வது வசனத்துல இருந்து பாப்போமா.
இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்துக்கு போகிறேன், எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. சரி, ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன், அந்த உண்மையை கொஞ்சம் கேளுங்க. நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போறதுதான் உனக்கு பிரயோஜனமே. நான் போகாதிருந்தால் தேற்றவாளனை உங்களிடத்தில் வரார். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். இது இப்ப நான் சொல்ல வந்த விஷயமே கிடையாது, நீ நல்லா விளங்கணும். இயேசு சொல்றாரு, நான் போறதுதான் உனக்கு நல்லது. நம்ம இன்னைக்கு விடாம முட்டி போட்டோம், ஐயோ வாங்க வாங்க இருக்கோம். அவர் சொல்றாரு, நான் போனதுதான் உனக்கு நல்லது. நான் போனாதான் தேற்றரவாளன் உனக்கு கொடுக்க முடியும். தேற்றரவாளன் வந்தாதான் நீ என்ன போல இந்த உலகத்துல வாழ முடியும். இந்த உலகம், அதாவது கஷ்டத்திலேயே இருந்துட்டானோ என்னமோ தெரியல, இந்த உலகம் அழிஞ்சிடணும், நம்ம வேற எங்கயா போயிடணும்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டான். அவரோட ஆசை என்னன்னு யாருமே தேடிக்க மாட்டேன்றான். அப்பா இந்த உலகத்தை எப்படியாவது அழிச்சிருங்க, இன்னொரு சுனாமி அனுப்புங்க. எங்கேயாவது லைட்டா ஒரு எர்த்குவேக் வந்துட்டா போதும், அடுத்த நாள் பத்து பேர் இப்ப 10 சேனல்ல போட்டுருவான், தேவன் கோபமா இருக்கிறாரு. இப்ப அடுத்து அங்க 100 பேர், அவர் ஒவ்வொரு முறையும் கோவப்படும் போது 100 பேரை அழிச்சுட்டே வந்திருந்தா இன்னைக்கு நானும் நீங்களுமே இங்க இருந்து இருந்திருக்க மாட்டாங்க. அவர் உன்னுடைய பாவத்தின் படி உனக்கு. சரி விடுங்க, அது எங்கேயோ போயிருச்சு, அதை வாசிச்சோன்னு. ஆனாலும் நான் இவைகள் உங்களுக்கு தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவரை பத்தி சொன்னோடனே என்ன சொல்லுவாங்க? உடனே ஆவியப்ப, அதாவது ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்குன்னா ஆவியானவர் வந்துட்டு வரணும், உடனே பயங்கரமா எல்லாரும் முதல்ல அப்படியே ஆராதிப்பாங்க. எல்லாம் அப்படி இந்த புல்லெல்லாம் அரிச்சு முடிச்சோடனே, புல் அரிக்கிற அந்த டைம் எல்லாம் முடிஞ்சோட அடுத்து என்ன நடக்கும்? இப்ப ஆவியானவர் உன்னுடைய உங்களுடைய பாவங்களை உனக்கு, அது எங்க இருந்து வருதுன்னா இங்க இருந்தா எடுத்துட்டாங்க, சரியா? ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு பாருங்க, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். கண்டித்துதான் உணர்த்த போறாரு. இதை பத்தி எல்லாம், பாவத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பையும் கண்டித்து உணர்த்து போறாரு. ஆனா அது என்னதுன்னு அடுத்து சொல்லிருக்கு பாருங்க, அதை வாசிக்காம விட்டுற கூடாது. நீங்கள் அவர்கள் என்னை விசுவாசிக்காதபடியினால் பாவத்தை குறித்தும், என்ன பாவத்தை குறித்து அவர் அப்ப அங்க கண்டிக்கு உணர்த்த போறாரு? அவ்விசுவாசம். சரி, அவர் என்ன எதை பாவம் சொல்றாரு? அவிசுவாசத்தை அப்ப அவர் என்னன்னு சொல்றாரு? அடடடா, என்னடதான் இருக்கீங்களா? அப்ப இப்ப நான் இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு பாருங்க. அவிசுவாசத்தை அவர் பாவம் சொல்றாரு அப்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப ஒருத்தன் ஒரு விஷயத்துக்கு அடிமையா இருக்கானா, அதுக்கு காரணம் என்ன? அவிசுவாசம் தான். ஒரு போதை பொருள்ல இன்பம் காண்ற ஒருத்தன் எதுக்கு அதுக்கே திரும்பி போறானா? அவனுக்கு விசுவாசம் இல்ல, இயேசு இதை காட்டிலும் இன்பத்தை எனக்கு கொடுக்க முடியும்ன்ற அந்த விசுவாசம் இல்லாதனாலதான் அவன் இதுக்கு அடிமைப்பட்டு அது ஓடிட்டு இருக்கிறான். அப்ப எதை கண்டித்து உணர்த்த போறாரு? திரும்பு, உன்னுடைய கண்டித்து இயேசு திரும்பு. ஏன்? நீ போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறனால இல்ல, இல்ல உனக்கு விசுவாசம் பத்தல, உனக்கு விசுவாசம் பத்தல. என்ன விசுவாசம்? இதை விட இன்பத்தை அவர் கொடுப்பார் ஐயா, திரும்ப அந்த பக்கம். நான் சொல்றேன் விளங்குதா? இதை எது காட்டுறேன்னா, ஒரு இடத்துல இருக்குல்ல, நீ எடுத்திருப்பீங்க அதையும் பார்த்துருவோம். அதுக்காக தான் நான் இதை ஞாபகத்தில் வச்சுட்டு, இந்த வசனத்துக்கு எடுத்துங்க.
எபிரேயர் 10, எபிரேயர் 10 அதிகாரத்துக்கு எடுத்துக்கோமா, நான் எடுத்துக்கிறேன். எபிரேயர் 10 கீழே போயிருங்க, 20 தெரியும் பண்ணுவோம் நேரம், இன்னொரு 5 நிமிஷம்ல முடிச்சிடறேன். நம்ம ஒரு 19 இருந்தே வாசிப்போமா, கொஞ்சம் அதிகமான வசனம் தான், பரவாயில்ல இங்கேயாவது வாசிப்போமே, வீட்டுலதான் வாசிக்க மாட்டேன். 19 வசனம் திருப்பிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மனசாட்சி நீங்கி தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். ஆமென். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதினால் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. எங்க இருந்து இவர் தொடங்குறாரு பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரதான் அவர் அங்க அழகா சொல்ல தொடங்குறாரு. சரியா, இத நான் ரொம்ப நேரம் உட்கார்ந்து வாசிச்சேன். ஏன்னா நான் இப்ப கட்டாயமா நான் பாவம் பண்ணனா இப்படின்னு எழுதி இருக்குல்ல, இங்க அடுத்து வாசிக்க போறோம் அதை. அப்ப அதை விளைங்கிறதுக்கு முதல்ல நாங்க என்னத்தை பார்க்கணும், என்ன எழுதியிருக்கு, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சரியா, அது அதை புரிஞ்சிட்டு இப்ப அடுத்து வாசிங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபமாய் இருக்கிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அப்புறம் அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவும் படப்படி ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொள்ளும். கவனிக்கிறீங்களா, என்னோட தான் இருக்கீங்களா, நான் முடிச்சுட்டேன். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், நற்கிரியைகளை நீ செய்வதற்காக ஒருத்தனை ஒருத்தனை கவனிச்சுக்க, ஏவி விட்டு அவனை கவனிச்சுக்க. அப்படின்னா அந்த பிரதர் எப்படிலாம் இருக்காரு பாத்தியா, அப்படி ஏவி விடாம இந்த பாஸ்டர் பச்சியான் அப்படி எல்லாம் பின்னாடி சபை பின்னாடி உட்காந்து உங்களை பத்தி சொல்ல, நான் பொதுவா சொல்றேன், நான் சின்னதுல இருந்தே சபையில இருந்தனால சொல்றேன். அங்க பின்னாடி ஒரு ரோவே இருக்கும், ஒரு சபையிலும் ஒரு ஸ்கூல்ல எல்லாம் லாஸ்ட் பெஞ்ச் மாதிரி சர்ச்சில் லாஸ்ட் பெஞ்ச் இருக்கும், அதுல உட்காந்து என்ன வேலையே என்னதான், சர்ச்சை பத்தி பாஸ்டரை பத்தி குறை பேசுறதுதான். அப்ப அப்படியெல்லாம் பண்ணாம ஒரு ஒவ்வொருவரையும் ஒருவரை ஒருவர் நற்கிரியைக்காக ஏவி விட்டு அப்புறம் அந்த நற்கையில் தான் இருக்கானான்னு ஒரு கவனிச்சுக்கன்றாங்க. அப்புறம் அடுத்து சபை கூடி வருவதை விட்டு விடாம, இப்ப இந்த மூணு விஷயத்த அங்க பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு, வாக்கு தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர், ஒருத்தன் ஒருத்தனை நல்ல நல்லது செய்யறதுக்கு அவனை ஏவி விட்டு கவனிச்சுக்க, சபை அப்படின்னா வாக்கு தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர்னு பாதி பேர் நம்ப மாட்டேன்றான், ஒருத்தனை ஒருத்தனை நற்கிரியைக்கு நேராக ஏவி விட்டு அவனை கவனிச்சுக்க மாட்டேங்கிறான், சபைக்கும் அவன் வரமாட்டேங்கிறான் அப்படின்னு அடுத்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்யறவளாய் இருந்தால், அதுதான் கேக்குறாரு, சத்தியத்தை அறிஞ்சதுக்கு அப்புறமும் நாம் மனப்பூர்வமா பாவம் செய்யலாமா அப்படின்னா அவர் எதை பத்தி பேசுறாரு, ஆவியானவர் உனக்கு உணர்த்த வந்தது என்னது சொல்லுங்களேன், இப்பதானே சொன்னேன் பாவத்தை குறித்து, அந்த பாவம் என்ன பாவம், அவ்விசுவாசம். அப்ப இங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காரு அவரு, அவ்விசுவாசத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. நான் சொல்ற விளங்குதா உங்களுக்கு, என்ன சொல்றாரு, வாக்கு தத்தம் பண்ணவர் நல்லவர், ஒருத்தர் ஒருத்தர் நன்மை செய்ய விடு, சபை கூடி வரத விட்டு விடாத அப்படின்னு அடுத்து சொல்றாரு. இந்த சத்தியத்தை நீ தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மனப்பூர்வமா பாவம் செய்யறவா இருந்தா என்னத்துக்கு இப்போ இது, அது எப்படி? அப்ப நீங்க நீங்க அப்ப இங்க ஒண்ணு இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்க யாரு, நீதிமான். உன்னுடைய பாவத்தை நிமித்தம் அவர் உனக்கு எதையும் செய்ய போறதில்லை.
ஆனா அவர் எதை பெரிய பாவம் தெரியுமா சொல்றாரு, இன்னைக்கு உணர்த்தி கண்டிக்க வராரு தெரியுமா, அவிசுவாசம். அதனாலதான் அவர் சொல்றாரு என்னது, வாக்கு தத்தம் பண்ணினவர் வாக்கு, அந்த விசுவாசத்தை என்னைக்குமே நீ விட்டுறாத. அவர் உனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தா அதை அவர் செய்வாரு. உனக்கு எதையாவது சொல்லி இருந்தாருன்னா அதை அவர் செய்து முடிப்பாரு. ஒருவர் 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 ஊக்கப்படுத்தி நற்கிரியைகள் உள்ளவர்களாய இருந்துக்க எப்பவுமே. சபை கூடி வரதை விட்டு விட எனக்கு விசுவாசமே இல்லை, ஏசு மேல நான் கோபமா இருக்கிறேன், இந்த காரியத்தெல்லாம் தூக்கி வீசிட்டு சபை கூடுவதை விட்டுறாத. ஏன் வந்து வார்த்தையை பெற்றுக்க, ஐக்கியமா இருக்க பழகிக்க, ஒருவனை ஒருவரை ஏவி விட்டு கவனிச்சுக்கிற அந்த வாழ்க்கைக்குள்ள வாழு. அதுதான் சொல்ற, நீ இப்படி விசுவாசம் இல்லாம இருக்கிறது சத்தியத்தை தெரிஞ்சே நீ பாவம் செய்யற மாதிரி இருக்கே. நீங்க வேற வேற வேர்ஷன் இருக்கு பைபிள்ல, வாசிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா இதை விளங்கிடும். மெசேஜ் வேர்ஷன் ஒரு பைபிள் இருக்கு இங்கிலீஷ்ல, வாசிச்சு பாருங்க, ரொம்ப அருமையா எழுதிருக்காங்க இந்த சாப்டர். சரியா, நான் சொல்ற கவனிக்கிறீங்களா, என்னோட தான் இருக்கீங்களா? சரியா, இப்ப பாருங்க இந்த ஒரு வசனத்தை பார்த்து நம்ம முடிச்சிருவோம். நீங்க எல்லாரும் அப்படி கொஞ்சம் லைட்டா டயர்ட் ஆயிட்ட மாதிரி தெரியுது எனக்கு. ரோமர் 3வது அதிகாரத்துல, ரோமர் 3வது அதிகாரத்துல 21வது வசனம் எடுத்துட்டீங்களா? ரோமர், ஹலோ, கொஞ்சம் சிரிச்சிருக்கு. ஐயோ, இந்த பாஸ்டர் விட மாட்டேங்கிற வரப்பா. 21 என்ன சொல்லுது பாரு, இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹலோ, இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல், மோசையிடம் இருந்து செய்யப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம், அந்த உடன்படிக்கை, அதை தவிர்த்து ஒரு நீதி ஒண்ணு இப்ப வெளிப்பட்டிருக்கு. ஆமென். அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அதுக்கு சாட்சியான நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் இருக்குது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதி. தேவநீதி அப்படின்னா கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிச்சிருங்க. ஒரு தேவன் ஒரு நீதி ஒண்ணு இப்ப உண்டாயிருக்கு. இந்த தேவ நீதியானது நியாய பிரமாணத்துக்கு வேறுபட்ட ஒரு ஒரு நீதி. இந்த தேவ நீதி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடியினால் உண்டாகுகிற ஒரு தேவநீதி. ஹலோ, அப்ப இப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நீதி விசுவாசத்தினாலே உண்டாகுகிற ஒரு. அதனாலதான் சொல்றாரு அவிசுவாசம் அப்ப ஒரு பாவம். அதனாலதான் சொல்ற அவிசுவாசம் ஒரு பாவம்டா. இவ்வளவு சத்தியத்தை நான் உனக்கு சொல்லிட்டேன், நீ உன்னுடைய அக்கிரமத்தை அவர் மன்னித்து, பாவங்களை எல்லாம் மன்னித்து, உன்னுடைய அநியாயங்களை எல்லாம் தூக்கி போட்டு அதை நினையாம இருக்கிறாரு, உன்னை நீதிமானா மாத்திருக்காரு. இதெல்லாம் எப்படி வருது? விசுவாசத்தினால் வருது. அதனாலதான் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று நீ மறந்துடாத. இந்த நீதியானது, நீ பெற்றுக்கொள்கிற நீதியானது, நீ இப்ப பெற்றிருக்கிற இந்த நீதியானது என்னது? நியாயப்பிரமாணத்துக்கு வெளியே வந்திருக்க ஒரு நீதி. இது விசுவாசத்தினால். என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவின் மேல் வச்சிருக்க விசுவாசத்தினால் உண்டாகிற ஒரு நீதி இது. அந்த 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 விசுவாசத்தை நீ விட்டுட்டு, ஐயோ நான் இந்த எதுக்குங்க சபைக்கு போயிட்டு, நீ எல்லாம் என்னதான் நல்லது செஞ்சு, நீ என்னதான் கண்ட வாழ்க்கையில, இப்படிலாம் சுத்த தொடங்கணும் பாருங்க. அதான் சொல்றாரு, சத்தியத்தை தெரிஞ்சே வேணும்னு நீனு இப்படி நடக்கிற நேரம் அந்த பாவம் இல்லையா? அவர் காட்டியிருக்க கிருபைய நீ காலு கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி இருக்கே, அவர் ரத்தத்தை நீ ஒண்ணுமில்லாம பண்ற மாதிரி இருக்கேன்னு அதைதான் அங்க எழுதியிருக்காரு. ஆமேன். ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான், நியாய பிரமாணத்துக்கு வெளியில ஒரு நீதி இருக்குது. அப்படின்னா நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கும் போது அதுக்குன்னு ஒரு நீதி இருந்திருக்கு அப்ப. ஆனா அதுக்கு வெளியே இன்னொரு நீதி இப்ப இருக்குது. அது இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறபடினால் வந்திருக்க நீதி. அந்த நீதி இன்னைக்கு உங்களை நீதிமானாய் மாற்றி இந்த இடத்துல உட்கார. ஆமே ஆமே. மோசேவோட அண்ணே ஆரோனை பத்தி இப்படி எழுதிருக்கு. ஆரோன் யாரு? ஒரு பிரதான ஆசாரியன். ஆசாரியன் அப்படின்னா தேவனுடைய அந்த
இப்ப நாங்க இப்ப வந்து என்ன எழுதியிருக்கு வேதத்துல, தைரியமா சிங்காசனத்துக்கு வாடான்னு எழுதியிருக்கு. நாங்க எப்படி இருக்கோம் ஏது இருக்கோம், நம்ம பாட்டுக்கு ஜாலியா போயிட்டு ஹலோ ஜீசஸ்ன்னு அழுது புலம்பிட்டு வந்து, அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் உள்ளுக்கு போக முடியும். கையில அவருடைய அங்கில கீழே பெல்ஸ் இருக்கும், மணி கட்டி வச்சிருப்பாங்க. எதுக்கு, மணி சத்தம் கேட்கலன்னா போச்ச ஆள். அப்ப காலில் ஒரு கயிறை கட்டி தான் உள்ளுக்கு அனுப்புவான், அப்படியே வெளியில இழுத்துருவான். ஏன்னா உள்ள கொஞ்சம் ஒரு பாவம் இருந்தா கூட அங்க உள்ளுக்கு போனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தேவனுக்கு முன்பாக உடம்புல நோய் நோய்வாய் இருக்கிறவன் எல்லாம் பிரதான ஆசாரியரா ஆக முடியாது. அப்படின்னா மோசே வந்து என்ன, அவனுக்கு அவருக்கு 120 வயசு அவர் சாகும் போது, அப்ப ஆரோன் வந்து மோசே விட மூத்த பல எவ்வளவு 20 வயசு மூத்தவர் அவர். நான் சொல்ற விளங்க, அப்ப இந்த மூத்தவர் கடைசி வரைக்கும் அப்ப ஒரு நோய் இல்லாம பெலனோடு ஒரு பிரதான ஆசாரியரா வாழ்ந்துட்டு இருக்காரு பாருங்க. அப்ப தேவன் சொல்றாரு, இந்த மனுஷன் இந்த மலை ஏறி மேல கொண்டு வா. அந்த வயசுலயும் அந்த மலையை நான் போட்டோல அந்த மலையை பார்த்தேன். அடுத்த வருஷம் எப்படியாவது நானே மனைவி இஸ்ரேல் போலான்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அந்த போட்டோவை நான் பார்த்தேன், அவர் ஏறி போன மலை ஒரு போட்டோ இருக்கு. பெரிய மலை, சாதாரணமா இங்க அப்படியே மேல போய் செத்து இல்ல, அங்க மேல ஒரு மலை ஏறி அந்த வயசுலயும் அவர் மலை ஏறி மேல போறாரு. போயிட்டு போனோன்னு தேவன் சொல்றாரு, அவன் மாட்டிருக்க அந்த அங்கிய கலட்டுன்றாரு, கலட்டி அவன் மக மேல போடுன்றாரு. மோசே இவர் இவர் மாட்டிருக்க அங்கிய கலட்டினோன்னு ஆரோன் டப்புன்னு விழுந்தாரு, செத்து போயிட்டாரு. இல்ல இஸ்ரவேல் ஜனமே பார்த்துட்டு இருக்கு, அவனுக்கு எல்லாம் அன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. அப்ப இந்த மனுஷன் நோய் இல்லாம கஷ்டம் இல்லாம இவ்வளவு பலத்தோடு இன்னைக்கு வரைக்கும் வச்சிருந்தது அந்த ஒரு அங்கிதான். இந்த நீதியின் வஸ்திரம், விசுவாசத்தினால் வந்திருக்க இந்த நீதியின் வஸ்திரத்தை நீ போட்டுட்டு இருக்கிற வரைக்கும், அது உன் மேல இருக்கிற வரைக்கும் நீ நல்லா இருப்ப, நீடித்து வாழ்வ, உயிரோட இருப்ப, பலத்தோடு இருப்ப, ஆசீர்வாதத்தோடு இருப்ப, ஜாலியா தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போயிட்டு போயிட்டு வருவ. எல்லாம் இந்த நீதி தான் காரணம், இந்த நீதி தான் காரணம். அவர் உன்னை நீதிமானாய் வாற்றி வைத்திருக்கிறாரு. அதே நேரத்தில் அவருடைய வார்த்தை உன்னை வெறும் நீதிமானாவே வச்சிடாம அவரை போலவே மாற்றினார். ஆமென்.